ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாதி விளாக். இன்னைக்கு விளாக்ல வந்து ஒரு சில பூஜா ரூம் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம பூஜா ரூம்ல எப்படி ஒரு நல்ல வாசனையோட மகாலட்சுமி கலாச்சமா இருக்க நான் என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஒரு வீடுனா பாத்தீங்கன்னா முக்கியமான இடம்னு பாத்தீங்கன்னா அது வந்து பூஜா ரூம் தான் சொல்லுவாங்க. அந்த பூஜா ரூம நம்ம ஒரு சுத்தபத்தமா மகாலட்சுமி கலாச்சமா நல்ல ஒரு வாசனையோட இருந்தாலே மகாலட்சுமி வந்து நிரந்தரமா நம்ம வீட்டுல வந்து வாசம் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாலே அந்த மாதிரி நம்ம சுத்தமா வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன மாதிரி எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால பூஜை ரூமை வந்து கிளீன் பண்ண போறேன். அது கூடவே நான் ஃபாலோ பண்ற அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பூஜை ஜாமெல்லாம் எடுத்து வைக்கிறதுனே எல்லா தட்டும் நம்ம சாப்பிடுறோம் அந்த மாதிரி தட்டை எடுத்து வைக்காம தனியா பூஜை ரூமுக்குன்னு ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டுல வந்து நம்ம பூஜை ஜாமெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல பூஜை ரூமை நம்ம கிளீன் பண்ண போறோம்னா நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு நம்ம ஒரு மங்களகரமா ஆன பிறகு பூஜை ரூமை வந்து கிளீன் பண்றதுக்கு நம்ம ஒரு ரெடி ஆயிடலாம். பூஜை ரூமை கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் வந்து நம்ம காலில் படாத மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டப்பால வந்து விபூதியை கொட்டி வச்சுப்பேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி விளக்குலாம் கழுவுன பிறகு தீர்த்துறதுக்கு இந்த விபூதி எடுத்து வச்சுப்பேன். குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம மாசக்காலுக்கு நிலைவாசலுக்கு இந்த மாதிரிலாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆழம் சுத்தி போடுறதுக்கு அந்த குங்குமம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூமை பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் ஆழம் சுத்தி போடணும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி இதுக்கெல்லாம் குங்குமம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மனையில வச்சிருக்கிற அரிசியை வந்து நம்ம அது மாதிரி காலில் படாத மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பறவைகளுக்கு போட்டுடலாம், கோழி இருந்தால் கோழிகளுக்கு போட்டுடலாம், செடியில கூட போட்டுடலாம். ஆனால் கால் மட்டும் படக்கூடாது. அந்த மாதிரி அரிசி வந்து எப்பவுமே காலில் படாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பூஜை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையுமே கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணணுமா, இவ்வளோ செய்யணுமா, கஷ்டப்படணுமா, இவ்வளோ நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எதையுமே செய்யாங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தோட மனநிறைவோட செய்யுங்க. அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதான் எல்லா வீடியோல சொல்றது தான். எதையுமே கஷ்டப்பட்டு செஞ்சால் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால எந்த பூஜை வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இஷ்டப்பட்டு நல்லா ஒரு சந்தோஷமா செய்யுங்க. நான் என்னோட பூஜை அறையில இந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரசிச்சு ரசிச்சு செய்வேன். இப்படி செஞ்சா அழகா இருக்கலாமா, அப்படி செஞ்சா அழகா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தோட இந்த மாதிரி தான் அழகுபடுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ வந்து எல்லாத்துமே பூஜை ஜாமெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் ஒன்று தனியாக வச்சிருவேன் இந்த பூஜை ரூமை கிளீன் பண்ணுறதுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கோலமாவு ஏற்கனவே போட்டிருக்கு. அந்த கோலமாவு குப்பை நம்ம என்னதான் பூ வந்து டெய்லியும் போடுற பூவை எடுத்தாலும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு பின்னாடி அந்த மாதிரிலாம் சந்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கிளீன் பண்ணுறப்ப அதை எல்லாமே எடுத்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த அரிசி மாவு கோலம் போகிறதுக்கு அந்த துணி வச்சு ஈர துணியை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பூஜை ரூம்ல எண்ணெய் ஊத்துறது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சாலும் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கை தவறி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கீழே சொட்டிடும். அது வந்து பூஜை ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கச கசன்னு பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல எப்பவுமே இருக்கக்கூடாது அந்த எண்ணெய் பிசுக்குன்றது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க டைல்ஸாக இருக்கட்டும், கிரைனட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிமெண்ட் தரையா இருந்தாலும் இந்த செல்ஃப் இந்த கடப்பா கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக கோலமாவு இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி தொடச்சு அதுக்கப்புறம் இந்த கோலமாவை போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்குன்றது இருக்காது. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கோலமாவை போட்டுட்டு எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இல்லை, அதனால கொஞ்சமாக கோலமாவை போட்டிருக்கேன். அந்த கோலமாவை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியை அந்த ப்ரெஷ்ஷாலே வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கே ஓரளவுக்கு இல்லை, சுத்தமாவே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஈர துணியால மறுபடியும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் உள்ள வந்தாலே நல்லா ஒரு கம கமன தெய்வீக மனமா ஒரு வாசனை வீசுறதுக்கு கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த தண்ணியை வந்து செல்ஃபை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. அந்த பூஜை ரூமுக்குள்ளே வர்றப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் இதெல்லாம் இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமே அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு வாசனையாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஜவ்வாது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வாதுல வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது நிறையா சொல்லிட்டு போகலாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. அதனால பூஜை ரூமில் கண்டிப்பாக வந்து இந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரொம்ப பெருசாலாம் போட தேவையில்ல, கொஞ்சமாக எடுத்து கையால் நுணுக்கி மட்டும் போட்டால் மட்டும் போதும். ரொம்பவே வாசனை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை நீங்கள் டெய்லியும் துடைக்க வாரத்தில் ஒரு நாள் தொடச்சி விட்ருங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் ஸ்ப்ரே மாதிரி டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டப்பாவில் வச்சுட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி கூட விட்டுடலாம். பூஜை ரூமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையோடு இருக்கும். எங்கே வந்து சுத்தபத்தமாக ஒரு வாசனையோடு இருக்கோ அங்கே தான் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக வாசனை செய்வாங்கன்னு சொல்வாங்க. அதனால் எப்போவுமே நம்ம பூஜை ரூமை வந்து நல்ல ஒரு வாசனையோடு வச்சுக்கோங்க. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த நம்ம எப்போயும் எங்கன்னா
தான் உட்கார போறோம்னா சுத்தமா இருந்தா மட்டும்தானே உட்காருவோம். அந்த மாதிரி தான் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டை வந்து எப்பவுமே ஒரு வாசனையோட நல்ல ஒரு சுத்தமா வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூஜை ஜாமெல்லாம் கழுவிட்டு ஒரு சிலர் வந்து அப்படியே அப்படியே அந்த ஈரத்தோட பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. பூஜை பாத்திரம் நல்லா கிளீன் பண்ண பிறகு நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காத்துல போல நல்லா காய வச்சிருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைங்க, ரொம்பவே பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்த வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னே இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் பூஜை பாத்திரம் கிளீன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா புளியும் சபினா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயாச்சும் ஒரு வாட்டி பீத்தா மாதிரி இருந்தா அதை யூஸ் பண்ணுவேன். மத்தபடி பாத்தீங்கன்னா வேற எதுவுமே போட தேவையில்ல. இந்த லெமன் கூட பாத்தீங்கன்னா நான் அதிகமா சேர்க்க மாட்டேன். இதுவே புளியும் சபினாவுமே பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம வேலை இருக்கிற அர்ஜென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஈரத்தோட பொட்டெல்லாம் வச்சுட்டா அது வந்து பாக்குறதுக்கு அந்த காஞ்ச பிறகு ஒரு மாதிரி தனித்தனியா அங்க வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது பூஜை ஜாமா. அதனால நம்ம எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஃபேன் காத்துல காய வச்சு நம்ம இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா போட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே பளிச்சுன்னு சூப்பராகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு வைக்க பாருங்க. இல்லைனா உப்பு தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூஜை பாத்திரமே அந்த திட்டு திட்டா ஒரு மாதிரி கரக்கரையா புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. என்னோட பூஜை ஜாமான் நீங்க வீடியோல டெய்லியுமே கேப்பீங்க, இந்த மாதிரி நீங்க டெய்லி பூஜை ஜாமா வந்து வாஷ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் தான் கிளீன் பண்ணுவேன். அதுக்கு இந்த மாதிரி தான் டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்றது. அது மாதிரி பூஜை ஜாமா கிளீன் பண்ண தொடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தனியா வச்சுக்கோங்க. அந்த பூஜை செல்ஃப் தொடக்கிறதுக்கு தனியா துணி, பூஜை பாத்திரம் எல்லாம் தொடக்கிறதுக்கு தனியா வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நம்ம யூஸ் பண்ற துணி மற்ற துணிகள் இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாம பூஜைக்கான துணியை மட்டும் பூஜை ரூம்ல வச்சுட்டு அதை வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணி காய போட்டுருங்க. தனியா வேற எந்த துணி கூட சேர்க்காம தனியா வந்து வாஷ் பண்ணி காய வச்சு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வாரத்துல ஒரு நாள். நான் வந்து பூஜை ஜாமெல்லாம் வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் தான் கிளீன் பண்ணுவேன். நம்ம வியாழக்கிழமையே பாத்தீங்கன்னா பூஜைக்கான வேலைகள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டா வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அழகா வந்து பூஜை பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும். வியாழக்கிழமை நீங்க பூஜை ஜாமெல்லாம் கிளீன் பண்ண போறீங்கன்னா காலையில வந்து சிம்பிளா எதனா ஒரு சாப்பாடு லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லஞ்ச் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்ண உட்காந்தாதான் நம்ம ஒரு எந்த டென்ஷன் இல்லாம அடுத்தது போய் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டென்ஷன் இல்லாம நாம வந்து ஃப்ரீயா வந்து நம்ம பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணலாம். நான் இப்படிதான் வியாழக்கிழமை போல இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளி விளக்குக்கு பாத்தீங்கன்னா நான் எதுவும் போட மாட்டேன். சபினா மட்டும் போட்டு பாத்தீங்கன்னா லைட்டா வந்து தீத்துரும். ரொம்ப போட்டு தீத்த மாட்டேன். இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டேன் ஃபேன் காத்துல. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வேலை இருந்ததுன்னா அதை போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் போல காயறதுக்கு ஃபேன் போட்டு நல்லா காய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் போய் பூஜை ரூம்ல வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொடச்ச செல்ஃப் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கோலம் போடுறதுக்கு அரிசி மாவுல வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சி அதை காய வச்சு வச்சிருக்கேன். அதை தான் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு எடுத்து போட்டு நான் கோலம் போட்டுக்குவேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப வாசனை வந்து ரொம்ப பூஜை ரூம்ல வந்து நல்லா வரணும்னா இது கூட வந்து பன்னீரும் சேர்த்துக்கலாம், ஜவ்வாது சேர்த்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஜவ்வாது சேர்த்துக்கிறேன். ஜவ்வாது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கடவுளுக்கு பிடிச்சமான ஒண்ணுன்னு சொல்லலாம். அது மாதிரி நான் பூஜை ரூமுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. பூஜை ரூம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோவில் போன்ற ஒரு நறுமணம் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சேர்த்துல கொஞ்சமா இந்த மாதிரி கொஞ்சமா லைட்டா வந்து சேர்த்துட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பூஜை ரூம்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா நார்மல் கோலமாவில் போடுறதை விட இந்த அரிசி மாவுல கோலம் போட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சமான ஒண்ணு இந்த அரிசி மாவு கோலம். அது இல்லாம நம்ம இந்த அரிசி மாவுல கோலம் போடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு கொடுத்த ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இந்த இழக்கோலம் போட தெரியல அந்த அந்த டைம்ல வந்து டக்குன்னு போட முடியலன்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு இருக்குங்க பாத்தீங்களா, அந்த அரிசி மாவு கோலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில வாங்குற மாவு மட்டும் பூஜை ரூம்ல யூஸ் பண்ணாதீங்க, வெளியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம்ல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அரிசி மாவே பாத்தீங்கன்னா அழகா வந்து கோலம் போட வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோல மாவுலே பாத்தீங்கன்னா ஒரு டைம் நல்லா கலர்ஃபுல்லா வேணும்னா கொஞ்சமா மஞ்சள் பொடி போடும் சேர்த்து இந்த கோலம் போட்டுக்கலாம். இனிமே பாத்தீங்கன்னா கலருக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த இழக்கோலம் போட்ட உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமா பாக்கிறதுக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு பூஜை ரூமே பாக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மங்களகரமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அரிசி மாவு கோலத்தை. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. நான் வந்து வெளியிலேயும் பூஜை ரூம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அரிசி மாவு கோலம் தான் போடுவேன். இந்த கிரைனட் டைல்ஸ் இந்த மாதிரி இருக்க தரையெல்லாம் வந்து இந்த அரிசி மாவு கோலம் வந்து ரொம்பவே பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அதனால அடுத்த வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கோலம் வந்து அலையாம அப்படியே இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்ப கோலம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, அது காயட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பூஜை பாத்திரத்துக்குலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தனியா ஒரு பவுல்ல வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமா வந்து ஜவ்வாது சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஜவ்வாது சேர்த்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும். அந்த வந்து தண்ணியில வந்து நம்ம குழச்சி வைக்காம அந்த மஞ்சளை பன்னீர்ல சேர்த்து வைங்க. அந்த பன்னீர்ல சேர்த்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த புட்டே வந்து கலையாம அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சிலருக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே நாள்ல வந்து கீழே பொத்துன்னு விழுந்துரும், அந்த மாதிரி கலைஞ்சிரும். அந்த மாதிரி ஆகாது.
அதாவது பன்னீர்ல சேர்த்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரிதான் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம காமாட்சியலுக்கு எல்லாம் பொட்டு வைக்கிறப்ப, எந்த சாமி போட்டோவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பொட்டு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா, கீழே பாதத்துல இருந்து பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பொட்டு வைக்கிறதே வந்து மோதிர விரல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மோதிர விரலும் கட்ட விரலும் சேர்ந்து வைக்கிற மாதிரி பொட்டு வைங்க. நான் அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா பாதத்துல இருந்து இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறேன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வைங்க. நான் வைக்கிறது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு, அதால கீழே இருந்து பாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு இடமா பாத்தீங்கன்னா அவங்கவுங்க முகத்துக்கும் பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வைங்க. பொட்டு வைக்கிறப்ப ஒத்த படையில வர மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டு வைக்கிறப்ப அந்த சாமியோட முகத்தை வந்து மறைக்காத அளவுக்கு மேல தூக்கி பொட்டு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து பொட்டு வந்து முகமே மறைக்கிற மாதிரி வைப்பாங்க, அந்த மாதிரி அந்த தப்பை செய்யாதீங்க. முகம் நல்லா தெரியற மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க. குங்கும பொட்டு வைக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கான குங்குமம் வச்சு பாருங்க. பூஜை ரூமே பாக்கிறதுக்கு நல்லா ஒரு சூப்பரா மங்களகரமா இருக்கும். அந்த லைட்டான ஒரு குங்குமம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நிலைவாசலுக்கு எலுமிச்ச மாதத்துல அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். விளக்கு தாம்பல தட்டுக்கு பூஜை ஜாமானுக்கு வந்து இந்த டார்க்கான குங்குமம் யூஸ் பண்ணி பாருங்க, இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து காமாட்சியம்மன் விளக்குல இந்த திருவாச்சின்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் வந்து பழக்கம் இருக்காது. இந்த திருவாச்சிலும் பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது, அது வந்து சாமியை வந்து நம் பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த திருவாச்சிலும் பாத்தீங்கன்னா பொட்டு வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து பொட்டு வச்சு முடிச்சாச்சு. பாக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு சூப்பரா அமைப்பா ரொம்ப அழகா இருக்கு. அடுத்ததான் நான் வெள்ளி விளக்குக்கு எப்படி பொட்டு வைப்பேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கோவில்ல கொடுக்குற விபூதி எல்லாம் வந்து நான் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பேன். அந்த விபூதி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி விளக்குக்கு லைட்டா வந்து போட்டுப்பேன். நான் விளக்கு கழுவுறப்ப பாத்தீங்கன்னா லைட்டா சபினா போட்டுதான் தீத்திப்பேன், மத்தபடி வேற எதுவும் போட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொட்டு வைக்கிறப்ப இந்த மாதிரி விபூதி போட்டு லைட்டா வந்து தேய்ச்சாலே பளிச்சுன்னு இருக்கும். நல்லா பாக்கிறதுக்கு இப்படி இருக்கிற விளக்கு நான் தேய்ச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க வெள்ளி விளக்கு நீங்க எப்படிக்கா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு, இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கிட்டாலும் லைட்டா வந்து தேய்ச்சாலே போதும். அந்த பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கை வச்சு நம்ம தேய்க்க முடியாது. இந்த மாதிரி விபூதி வச்சு அந்த தேய்ச்சாலே பாத்தீங்கன்னா அந்த இடம்லாம் வந்து நல்லா போயிடும். நான் தேய்க்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பழம் பழமா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து போகாது. ஒரு மாதிரி மஞ்சளா கரை வந்து இருந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சு பாருங்க. இந்த மாதிரி விபூதி வச்சு தேய்க்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கரெல்லாம் போயிடும். ஒரு சிலர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விளக்கு வந்து நம்ம வீட்டுல எத்தனை காமாட்சி விளக்கு ஏத்தணும், ஒன்னு ஏத்தலாமா, ரெண்டு ஏத்தலாமா, மூணு ஏத்தலாமான்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுல வந்து ஒரு விளக்கு தான் ஏத்தக்கூடாது, கூட வந்து துணை விளக்குன்னு அகல் விளக்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். மத்தபடி நம்ம வீட்டுல எத்தனை விளக்கு வேணா ஏத்தலாம். விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லது. அது வந்து எவ்வளவு வெளிச்சம் நம்ம வீட்டுல எவ்வளவு விளக்கு வெளிச்சம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நல்ல ஒரு சுபிச்சமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா எத்தனை விளக்கு இருந்தாலும் நம்ம ஏத்தலாம். ஒண்ணுதான் ஏத்தணும், ரெண்டுதான் ஏத்தணும், நம்மளுக்கு கணக்கெல்லாம் இல்லை. நாம வந்து காமாட்சி விளக்குன்னு போயிட்டு நம்ம வாங்க போறது கிடையாது. நம்ம மாமியார் விளக்கு இருக்கும், நம்மளுக்கு கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச விளக்கும், அப்புறம் வீடு கொடுத்தனும் போனா எடுத்து வைப்பாங்க, அந்த மாதிரி விளக்குகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க விளக்குலாம் நம்ம எடுத்து வைக்க கூடாது, அதை நம்ம ஏத்திட்டு தான் இருக்கணும். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா மூணு விளக்கு ஏத்திட்டு இருக்கேன். எனக்கு வந்து கல்யாணத்துக்கு ஒரு விளக்கு, வீடு புது வீட்டுக்கு வந்தப்ப ஒரு விளக்கு எடுத்து கொடுத்தாங்க. இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மூத்தார் வீட்டுல இருந்து கிஃப்ட் மாதிரி வெள்ளி விளக்கு கொடுத்துருந்தாங்க, அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த விளக்குமே பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாம காமாட்சி விளக்கு எடுத்து வைக்க கூடாது. அதனாலதான் எத்தனை விளக்கு இருந்தாலும் ஏத்த, நீங்க ஒரு விளக்கு தான் ஏத்த போறீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு திரி போட்டுக்கணும். மத்தபடி நம்ம நிறைய விளக்கு நான் ஏத்துறேன்னா ஒரு திரியே போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, ஒரு திரி போடணுமா ரெண்டு திரி போடணுமான்னு சொல்லிட்டு. ஒரு விளக்கு ஏத்துறவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு திரி போட்டுக்கலாம், மத்தபடி நிறைய விளக்கு ஏத்துறாங்கன்னா ஒரு திரியே போட்டுக்கலாம். இப்ப வெள்ளி விளக்க நல்லா விபூதி போட்டு தொடச்சுட்டா, அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சுட்டா நல்லா பாக்கிறதுக்கு எப்படி நல்லா புது விளக்கு மாதிரி சூப்பரா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இப்ப வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம், நல்லா சூப்பராவே இருக்கு பாக்கிறதுக்கு, நல்லா பளிச்சுன்னு. எல்லா விளக்கும் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் நல்லா வச்சுட்டேன். இதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் வைக்க வேண்டியதுதான் பூஜை ரூம்ல. நல்லா ஒரு பாக்கிறதுக்கே நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வந்து நல்லா ஒரு அழகா வைக்கிறதுக்கு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பன்னீர் சேர்த்து வைக்கிறப்ப நல்லா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து நம்ம காமாட்சி விளக்குலாம் பொட்டு வச்சுட்டோம். அந்த காமாட்சியம்மன் விளக்குலாம் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த பச்சரிசி கொஞ்சமா எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி போட்டு அதுக்கப்புறம் மேல காமாட்சி மண்ணை வைக்கலாம். நிறைய பேர் நான் வந்து பிள்ளையார் மண்ணை வச்சிருக்கேன். அது இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா தட்டு, பித்தளை தட்டு, சில்வர் தட்டுலாம் யூஸ் பண்ணாதீங்க. பித்தளை தட்டு வந்து யூஸ் பண்ணி அதுக்கு மேல வந்து காமாட்சி மண்ணை வைக்கலாம். அப்படி பித்தளை தட்டுமே இல்லைன்னா இப்பெல்லாம் வந்து மரத்தாலே பாத்தீங்கன்னா சின்னதா விளக்கு வைக்கிறதுக்குமே மனப்பழகம் மாதிரி குட்டி குட்டியா பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதை வாங்கி வச்சு அது மேல கூட பாத்தீங்கன்னா பச்சரிசி போட்டு இந்த மாதிரி வைக்கலாம், ரொம்பவே நல்லது. விளக்குனாலே நம்ம வீட்டுல இருக்கிற துன்பத்தை விளக்குவதுன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த மாதிரி ஒரு அச்சத்தை போட்டு அவங்கள வந்து நல்ல ஒரு அழகா வந்து பச்சரிசியில மஞ்சள் போட்டு இந்த மாதிரி உட்கார வைக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி பணப்பலகை பித்தளை தட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி வைங்க. தரையில மட்டும் வைக்காதீங்க காமாட்சி அம்மன் விளக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் குலதெய்வத்துக்குன்னு சொம்பு வைக்க போறேன். நிறைய பேர் வந்து இந்த குலதெய்வ சொம்பு வந்து எப்பக்கா தண்ணி எடுக்கிறது, எப்ப எப்படி என்னெல்லாம் போட்டு வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை வந்து இதுல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த குலதெய்வ சொம்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல டெய்லியுமே வைக்க, நம்ம போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நல்ல தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலக்காய், கொஞ்சமா பச்சை கற்பூரம், கொஞ்சமா ஜவ்வாது இதெல்லாம் போட்டு ஒரு கொத்து மாயில ஒரு கொத்து வேப்பில இதெல்லாம் போட்டுட்டு இதுல வந்து பூ வச்சிடலாம். இது வந்து நம்ம குலதெய்வத்துக்கான சொம்பு வந்து எடுத்து வச்சிடலாம். போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குலதெய்வத்துக்கான சொம்பு வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கணும். எந்த தெய்வம் நம்ம கும்பிட்டாலும் பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் வழிவிட்டா மட்டும்தான் நம்ம குலதெய்வம் வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால குலதெய்வத்துக்கான சொம்பு வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்ல, பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா சாதா மஞ்சத்தூள் கூட போட்டு வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லது. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல நம்ம பூஜை ஜாமா கிளீன் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா வாழைக்கிழமை, அப்ப வந்து எடுத்து செடியில ஊத்திட்டு செடியில ஊத்தலாம், நம்ம வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெளிக்கலாம். அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நம்ம மங்களகரமான பொருட்கள்லாம் ஜவ்வாதுலாம் போட்டுக்கிறதுனா அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும். அதில் வீடு ஃபுல்லா தெளிக்கலாம், ஆனால் செடியில கூட பாத்தீங்கன்னா ஊத்திக்கலாம். வாரத்துல ஒரு நாள் மட்டும் அந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு மறுபடியும் வந்து மாத்திக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து குபேரப்படி. இந்த குபேரப்படியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நான் பச்சை அரிசி போட மாட்டேன், இந்த சாதம் வடிக்கிறோம் பாத்தீங்களா அந்த அரிசி வந்து நிறைய போட்டு வச்சுக்கணும். அது மேல வந்து அரிசி மட்டும் சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வந்து 5 ரூபாய் காயின் வச்சுட்டு மேல வந்து மஞ்சள் கிழங்கு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதால பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எப்பவும் இந்த படியில எப்படி அரிசி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து நிறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. தனம் தானியம் எல்லா செல்வ வளமும் பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி வந்து படியில வந்து நான் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமை வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்றப்ப எடுத்து சாதம் வடிக்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா புது அரிசி வந்து எடுத்து வச்சிருவேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன். இந்த படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல 100 ரூபாய்க்கு வாங்குறது, இப்பெல்லாம் வந்து இதை விட குட்டி குட்டியா நல்லா சூப்பரா வந்து குபேர படிலாம் கிடைக்குது, கண்டிப்பா வாங்கி வைங்க பூஜை ரூம்ல. அடுத்ததா எல்லார் வீட்டு பூஜை ரூம்லயும் பாத்தீங்கன்னா கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு நேரா வந்து இந்த மாதிரி காயின்ஸ்ல வந்து ஒரு கிண்ணத்துல வந்து காயின் எல்லாம் வச்சிருப்போம். அந்த காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாச கணக்கா கிளீன் பண்ணவே மாட்டோம். நம்ம எப்பெல்லாம் பூஜை ரூமுக்கு வந்து கிளீன் பண்றோமோ பூஜை பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்றோமோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல இருக்கிற குப்பையை வந்து நம்ம கிளீன் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கணும். அதுல வந்து பூ விழுந்திருக்கும், அரிசி விழுந்திருக்கும், நிறைய குப்பையா இருக்கும். நம்ம கண்ணாடி வச்சு அதுக்கு நேரா வந்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கோ அதான் வந்து ரெட்டிப்பா பிரதிபலிக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தட்டுல கிண்ணத்துல காயின் எல்லாம் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா குப்பையோட வைக்காம இந்த மாதிரி வாரத்துல பூஜை ரூம் எல்லாம் வந்து கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த காயினை எடுத்து கிளீன் பண்ணிட்டு அந்த தட்டையும் வந்து கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஒரு கண்ணாடி வச்சு வச்சுக்கோங்க. கண்ணாடி வந்து பூஜை ரூம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த தட்டு நல்லா அந்த காயின் வந்து தெரியற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி. இது கூடவே நம்ம வீட்டுல அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து பிரதிபலிக்கணும் நிறைய இருந்துகிட்டே இருக்கணும்னா அரிசி பருப்பு கூட அந்த கண்ணாடியில தெரியற மாதிரி வைக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா காயின் மட்டும்தான் வச்சிருக்கேன். இப்ப இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து நம்ம வீட்டுல வந்து நல்ல ஒரு வாசனையான பொருட்கள் இருந்தாலே மகாலட்சுமி தாயார் வந்து இருப்பாங்க நம்ம வீட்டுலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பூஜை ரூம்ல வந்து நல்ல ஒரு வாசனையான பொருட்கள் வந்து ஒரு தட்டுல வந்து பட்டை சோம்பு கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேல வந்து 1 ரூபாய் காயின் வச்சிருக்கேன். இதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சமானது ஒண்ணு. அதனால இந்த மாதிரி எடுத்து நம்ம பூஜை ரூம்ல வச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த பூஜை ரூமே அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு வீட்டுல நல்ல ஒரு வாசனையோட தெய்வீக மனமா இருக்கும் அங்க வந்து தெய்வங்கள் வந்து மகிழ்ச்சியா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க பெரியவங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றும் போது கொஞ்சமா ஒரு ஏலக்காய், அது வந்து ஏலக்காய் பாத்தீங்கன்னா அப்படியே முழுசா போடாம அதை வந்து பிச்சு போட்டுட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் கொஞ்சமா வந்து ஜவ்வாது இதெல்லாம் போட்டு விளக்கேற்றி பாருங்க. அந்த விளக்கு எரியறப்பே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும், வீடே வந்து கம கமன்னு இருக்கும். காமாட்சி விளக்க நம்ம வந்து சாதாரணமா நினைக்க கூடாது, நம்ம வாழ்க்கையில இருக்க இருளை வந்து விளக்கக்கூடியதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த விளக்க வந்து ஏனோ தானோ ஏத்தக்கூடாது, இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் சேர்த்து அதை ஏத்தும் போது அந்த ஒளியில வந்து நம்மளோட கஷ்டங்களை சொல்லி நல்லா பேசி பாருங்க, ரொம்பவே நல்லது, ரொம்ப வந்து நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பூஜா ரூம்ல விபூதி குங்குமம் சந்தனம் இதெல்லாம் நம்ம வச்சிருப்போம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன், நீங்க தனியா கூட வச்சிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடச்சி விபூதி வந்து இடுற மாதிரி, தொடச்சி குங்குமம் இடுற மாதிரி இந்த மாதிரி வைக்காதீங்க. எப்பவுமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி நிறைய போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்படி நிறைய போட்டு வச்சுக்கிறேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம வீட்டுல காமாட்சியம்மன் விளக்கு ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா வந்து வத்தி குச்சால விளக்கு ஏத்தாதீங்க. இந்த மாதிரி ஒருமுக விளக்குன்னு சொல்லிட்டு விக்குது, இதால கூட ஏத்தலாம். இதெல்லாம் இல்லைன்னா கூட அகல்ல பாத்தீங்கன்னா விளக்கேத்தி அதுல வந்து ஏத்துற பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. எந்த ஒரு குச்சியுமே பாத்தீங்கன்னா அது எரிஞ்ச பிறகு கட்டதான், அதால அந்த கட்டன்னு அந்த தீ குச்சால அது மாதிரி ஏத்தக்கூடாது. இந்த மாதிரி விளக்கேத்தி துணை விளக்கு வச்சு ஏத்துற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வீடே வந்து ஒரு கோவில் போன்ற நறுமணத்தோட இருக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது வந்து தசாங்கம் தான். தசாங்கம் வந்து ஏத்தி வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாசனையோட இருக்கும்.
நம்ம வீட்டுக்கு யாரா வந்தா கூட பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, வாசனையோட நல்லா வீடு வந்து கோயில் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த தசாங்கத்துக்கு அந்த வாசனையோட இருக்கு. இது நிறைய மூலிகைகள்லாம் சேர்த்து செய்யறதால அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து வீட்டுல வந்து தசாங்க வாரத்துல ஒரு நாளாச்சும் ஏத்துறதுக்கான பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. தசாங்க நம்ம வீட்டுல யூஸ் பண்றதால என்னென்ன பழங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. நம்ம பூஜை ரூம்ல பூஜைக்கான பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து வச்சிருப்போம். அதை வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து எப்பவுமே கையில எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கசகசன்னு வச்சிருக்காதீங்க, வத்தி ஒரு பக்கம் கற்பூரம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வச்சிருக்காதீங்க. இந்த மாதிரி நீட்டா அது அதுக்கு சாம்பிராணி மஞ்சத்தூள் குங்குமம் இதுக்கெல்லாம் வந்து தனியா வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. செல்ஃப் இந்த மாதிரி இல்லைனாலும் இப்பெல்லாம் வந்து பாக்ஸ் மாதிரி ட்ரே மாதிரி நிறைய விற்குது கடைகள்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டா ஒரு அழகா இருக்கும் அங்க வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பூஜை ரூமை எப்பவுமே நீட்டா வச்சிருங்க. நான் வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி டிப்ஸ் இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரிலாம் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னோட பூஜை ரூமை நான் அந்த மாதிரி நீட்டா வச்சிருக்கேன். எல்லாமே முடிஞ்சது, எல்லாம் பூஜைக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து பூஜை பண்ணிக்கலாம். பூஜைலாம் முடிச்ச பிறகு நம்ம வந்து விளக்கை வந்து குளிர வைப்போம். அந்த குளிர வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள்ல வந்து விளக்கு தூண்டுகோல்னு சொல்லிட்டு கம்பி விற்குது, ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து விளக்கை வந்து மலையேத்திக்கலாம். அப்படி உங்ககிட்ட இந்த தூண்டுகோல் இல்லைன்னா பூ இருந்தா பூவை வந்து இந்த மாதிரி பூவை வச்சுட்டு அந்த மாதிரி மலையேத்திக்கலாம். இதுவுமே இல்லைன்னா வந்து கையாலலாம் எதுவுமே பாத்தீங்கன்னா மலையேற்றக்கூடாது, இந்த மாதிரி பூ வச்சு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தூண்டுகோல் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி மலையேத்திக்கலாம். அப்படியே உங்களுக்கு பூவால மலையேற்ற விருப்பம் இல்லைன்னா அந்த திருச்சல் இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து பின்னாடி பக்கமா இழுத்து விட்டு மலையேத்துங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நான் இப்பதான் வந்து இந்த தூண்டுகோல் வந்து எனக்கு கடையில கிடைச்சது, இப்பதான் வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி கடைகள்லாம் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பூவால தான் மலையேத்திட்டு இப்பதான் அந்த தூண்டுகோல் வாங்கியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம வீடியோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மங்களகரமா லட்சுமி கடாட்சமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.